சேனல்ல அன்னாசி பழத்தை நீங்க தான் குடிச்சு செம்மையா ருசிக்கிறோம் இப்படிதான் அன்னாசி பழத்தை குடுங்கணும் செடியோட புரியல மடக்கு அவ்வளவுதான் நல்லா ஸ்மெல் அடிக்குது அண்ணா நமக்கு அன்னாசி பழம் கொடுத்துருக்காரு ஏய் மறைக்காத அண்ணா ரிவ்யூ சொல்லுங்கடா வாங்க டேஸ்ட் ஆல்வேஸ் வெல்கம் உங்களுக்கு ஒரு கடி இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அன்னாசிங்க இந்த அன்னாசி பழம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செடியாக வாங்கி வைப்போங்க இந்த செடியிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் இருக்குங்க ஒன்று வந்து தலைக்கண்ணுன்னு சொல்லுவோம் இந்த காய்க்கு மேலே இருக்கிற கண்ணவும் ஒடிச்சு வைப்போங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி செடியும் நாங்கள் எடுத்து ஒடிச்சு வைப்போங்க இதுதான் ஒரு செடி வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 1.5 வருஷம் இந்த தலைக்கண்ணுன்னு சொல்லுவாங்க இந்த தலைக்கண்ணுன்னு சொல்கிறத வச்சோம்னா 1 to 1 வருஷத்துக்கு பக்கமாக 2 மாதத்துல எங்களுக்கு காய் வர ஆரம்பிச்சிருங்க இதே இந்த கீக்கண்ணுன்னு சொல்லுவாங்க அன்னாசி பழத்துக்கு கீழே கண்ணு இருக்குங்க இந்த கண்ணை எடுத்து வச்சோம்னா எங்களுக்கு 2 வருஷம் வருங்க அது ஈல்டு வர்றதுக்கு இது பார்த்தீங்கன்னா பழங்க இது பழம் இது வந்து காய் இந்த அன்னாசி பழம் நிறைய பேர் வந்து கீழே மண்ணுக்குள்ளார விளையுதுன்னு கூட நினைப்பாங்க கட்டாயமாக மண்ணுக்குள்ளார இல்லைங்க அது மண்ணிலிருந்து மேலே 1.5 அடி இதுதாங்க அன்னாசி பழம் விளையிறது நிறைய பேருக்கு தெரியாது சில பேர் வந்து அன்னாசி பார்க்காதவங்க வந்து இவ்வளோ மண்ணுக்குள்ளார விளையுமா என்னன்னு கூட நினைப்பாங்க இல்லைங்க அன்னாசி பழம் வந்து எப்போவுமே மேலே தான் விளையும் இது எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா இந்த பழமே வந்து சின்னதாக இருக்குங்க இதுக்கு வந்து ஊட்டம் எதுவும் கொடுக்கல இதே வந்து தனியாக அன்னாசி தோப்பன்னு வச்சோம்னா பார்த்தீங்கன்னா நல்லா ஓட்டம் கொடுப்போம் ஓட்டம் கொடுத்தா ஒரு பழம் வந்து 1 to 1.25 கிலோ 1 கிலோ கூட ஒரு பழம் வருங்க இது பார்த்தீங்கன்னா ஊட்டம் கொடுக்கல இது சும்மா நாங்கள் சாப்பாடுக்காக வச்சதுனால இது பழம் சின்னதாக இருக்குங்க இது நல்ல அன்னாசியும் பார்த்தீங்கன்னா நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது தாங்க எல்லாத்துக்குமே தெரியும் அன்னாசி பற்றி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்னாசி பழம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏதாவது டன்னு கணக்கில் தான் கொடுக்க மாட்டோங்க 25 பழம் ஒரு சொம்மை அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி விலைக்கு வந்து கொடுத்துருவாங்க ஒரு சீசனில் வந்து அந்த 25 பழம்னு சொல்கிறது வந்துங்க எங்களுக்கு 500 ரூபாயும் விற்கும் இது ஒரு சில சமயத்தில் இந்த மாதிரி கொரோனா டைம்ன்றதுனால எங்களுக்கு வந்து இப்போ நீங்கள்லாம் 200 ரூபா 250 ரூபா கிடைக்கிறதே பெரிய இது தாங்க அதனால் அந்தந்த மார்க்கெட்டிங் என்னைக்கு எப்படி இது போகுதுங்களோ அந்த இதுக்கு பார்த்து நாங்கள் கொடுத்துக்கோங்க அன்னாசி பழத்தை நல்லவை அழுந்த சீவித்தரேன் அந்த ஏன்னா அந்த மேலாட்டம் கடையில் என்ன பண்ணுவோம் சும்மா லேசான சீவி கொடுப்பாங்க உங்களுக்கு சேல்ஸுக்காக பெனிஃபிட்டாக இருக்குது இல்லை மண்ணுங்கிறோட அந்த கிளைமேட் ப்ளஸ் அந்த வெயில் அப்பப்பாட்டிக்கிற அந்த வெயில் ஊட்டி கொடைக்கான அந்த வெயில் மிஸ் ஆகுது இல்லை ரொம்ப மரங்களுக்கு நிறைய அந்த புழு வைக்கிறதுல நிறைய வரும் எப்படி சொல்கிறீங்க எடுக்கலாம் இல்லை அந்தளவுக்கு இங்கே பாரு அது அனைத்து வளமே கவர் ஆகலை கிரேடிங்கில் அன்னாசி பழம் கொடுத்துருக்காரு ஒரு கடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சதுக்கு வயல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.